வரவிருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விஏஓ பொதுத் தேர்வில் பொதுத்தமிழில் அதிக மதிப்பெண் பெற வேண்டுமா? எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கியுள்ள 8500+833 பக்கங்கள் அடங்கிய இந்த அருமையான புத்தகத்தின் விலை வெறும் 500 ரூபாய் மட்டுமே, பிளஸ் கொரியர் சார்ஜ். இந்த புத்தகம் உங்களுக்கு வேண்டுமென்றால் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய அட்ரஸை அனுப்பி வைத்தால் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ. வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் 10 தமிழ். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப் ரைட்டிங் எக்ஸாம் மற்றும் ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம் 24 மற்றும் 25ஆம் தேதி நடக்க இருந்தது. இதை வந்து ஆல் பாஸ் பண்ணுவாங்களா? ஓகே, இதற்கான முழு தகவலை பற்றி நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா COVID-19 ப்ராப்ளத்தில் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா வருது. அதெல்லாம் வந்து COVID-19 இந்த அதிகரிச்சிருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 24, 25ஆம் தேதி, அதே போல் இந்த மாதம் 9 அண்ட் 10 இந்த தேதியில் நடக்கின்ற டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா தற்காலிகமாக அனுப்பி வச்சுருக்காங்க. அதே போல் எல்லா எக்ஸாம் பார்த்திங்கன்னா சிஓ எக்ஸாம் ஆகட்டும், டிடிசி கோர்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கதான் சொல்லியிருக்காங்க, ஏன்னா இந்த COVID-19 ப்ராப்ளத்தால். ஓகே, இதை வந்து ஆல் பாஸ் பண்ணிவிடுவாங்களா? டைப் ரைட்டிங் ஆல் பாஸ் பண்ணிவிடுவாங்களா? ஷார்ட் ஹேண்ட் வந்து ஆல் பாஸ் பண்ணிவிடுவாங்களா? ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆகட்டும், மற்ற எக்ஸாமினேஷனுக்கு வந்து நம்ம இந்த எக்ஸாமினேஷன் தான் முக்கியம். ஓகேங்களா? இதனால் ஓகே, 10th +1 +2 போன வருஷம் பாஸ் பண்ணிட்டாங்க, அதே போல் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டென்த் +1 பாஸ் அவுட் பண்ணிட்டாங்க. அதை மாதிரி நம்மளுக்கு பாஸ் பண்ணிட்டாங்களா, இதவே நினச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாள் வந்து என்ன பார்த்திங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து டைப்பிங் பண்ணி பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி எதுவுமே நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடு நீங்கள் கரெக்டான அந்த டைமிங்கில் வந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட் கிளாஸ்னு வரும், செகண்ட் கிளாஸ்னு வரும். நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் காட்டணும். ஓகே, ஆல் பாஸ் வந்து பண்ணிவிடுவாங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணலாம், இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க அப்படி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஆல் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எக்ஸாமே கிடையாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து ஆல் பாஸ்ன்னு வந்து நினைக்காதீங்க. கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் நடக்கும். ஓகே, 6ஆம் தேதிக்கு மேலே லாக்டவுன் பண்ணால், மினி லாக்டவுன் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா போடணும். டைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்ஸ்டியூட்டே மூடினா மட்டும்தான் வந்து நீங்கள் இப்போ லாக்டவுனில் கடையெல்லாம் தரக்கூடாதுன்னா அவங்க நிறுத்தினா மட்டும் தான் நீங்கள் நிற்கணும். அதுக்கப்புறம் ஓகே, நம்ம வந்து லாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் தள்ளி போயிடுச்சு. ஓகே, ஸ்பீடு ஏன்னா டக்குன்னு எக்ஸாம் வந்து அவங்க எந்த டைமில் வைக்கணும்னா சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் போங்க, ஆல் பாஸ் என்ற வார்த்தையை மிஸ் பண்ணிவிட்டு நாம் கண்டிப்பாக நம்மளால் முடியும், பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ.